10 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் சிவகங்கை மாவட்டம் தட்டான்குளம் கிராமம் இருளில் மூழ்கியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தட்டான்குளம் கிராமம் உள்ளது. இங்கு அடிக்கடி மின் விநியோகம் தடைபடுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பலத்த காற்றுடன் பெய்த மழையில் ஆலமரக்கிளை முறிந்து மின்கம்பங்கள் மீது விழுந்துள்ளது. இதில் 2 மின்கம்பங்கள் சேதமான நிலையில் தட்டான்குளம் பகுதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் முறிந்து விழுந்த மரக்கிளைகளை அகற்ற 1000 செலவாகும் என்பதால் எந்த துறையினரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 10 நாட்களாக மின் விநியோகம் இல்லாததால் மாணவர்கள் விளக்கொலியில் படித்து வருவதாகவும் குடிநீரின்றி தவித்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தான் நாங்கள் ஏஐட்டு போய் சொல்கிறோம், ஏஐ சொல்கிறாங்க நீங்கள் அந்த மரத்தை அகட்டுங்க, உங்களுக்கு உடனே கரண்ட் கொடுக்குறோம்ன்றாங்க. எங்களால் அந்த மரத்தை அகட்டுறேன்னு பார்த்தா அந்த மரத்துக்கு அகட்டுறதுக்கு 20,000 ரூபா கேட்குறாங்க. எங்களால் அவ்வளோ காசு செலவழிக்க முடியல. யாராவது சரி ஒரு உதவி பண்ணுவான்னு விவோட்ட பேசுகிறோம், விவோ சொல்கிறாங்க எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆர்ஐ கேட்டால் விளம்பர் இது நம்பர்கிட்ட சொன்னோம்னா அவங்க சொல்கிறாங்க இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, பண்டு அது எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி யாராவது ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்க, நாங்கள் அங்கே ஃபோன் அடிக்கிறோம் இங்கே ஃபோன் அடிக்கிறோம் கொஞ்சம் இந்த எடுத்துருந்தேன்னு சொல்கிறாங்க தவிர தயவுசெய்து யாருமே எடுக்க மாட்டாங்க. பிள்ளை குட்டியாக படிக்கிற பிள்ளைங்க நிறையா பிள்ளைங்க இருக்குது. கரண்ட் பில்லு வந்து 100 ரூபா கட்டினோம்னா மாதத்தில் 4 தடவை பீஸ் எடுத்துருது. 400 ரூபா 500 ரூபா ஒரு வீட்டுக்கு வசூல் பண்ணி 400 ரூபா 500 ரூபா கொடுத்தா தான் அந்த பீஸவே அவங்க போடுறாங்க. இது தொடர்பாக மின்சார வாரிய உதவி செயற்பொறியாளரிடம் கேட்டபோது மரக்கிளையை அகற்றி மின் விநியோகம் சீராக விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்.